வெல்கம் டு கற்கை கிருஷ்ணர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பத்தி அப்படின்னா எஸ்ஐ பிங்கர் பிரிண்ட் மற்றும் எஸ்ஐ டார்கெட் ஹிஸ்டரி சிலபஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, ஹிஸ்டரி தான் நம்ம தான் சிலபஸ் கொடுத்துருக்காங்க, நீங்க தெளிவான சிலபஸ் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு கேட்கலாம். ஆனா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூஎஸ்ஆர்பி போர்டில் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரிக்கான சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா முழுமையா கொடுக்கல. காரணம் என்ன பாத்தீங்கன்னா சிந்து சமய நாகரிகம் டு அப் டு ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் அவ்வளவுதான் இதான் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன டாபிக் படிக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா அதாவது தேவையான டாபிக்ஸ் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு தேவையில்லாத டாபிக் அதிகமா படிக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கலாம். அதனால இந்த டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டிப்பா இந்த டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எந்த டாபிக் வேணா வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் படிங்க. ஓகே, அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ, உங்களுக்கு எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட் புக் வேணும் அப்படின்னா கண்டிப்பா வாங்கிக்கலாம். ஒண்ணு எங்க இன்ஸ்டியூட் கால் பண்ணி டைரக்டா வாங்கிக்கலாம், இல்ல அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல அமேசான்லயே வாங்கிக்கலாம். அதே போல எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான டெஸ்ட் பேட்சஸ் வந்து அவைலபிள். அதே போல 19ஆம் தேதி வரைக்கும் நீங்க விஜயதசமி வரைக்கும் வந்து ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு நீங்க ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போடணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்லி 500 ரூபீஸ் தான். அதுவும் 19ஆம் தேதி வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ற அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் மட்டுமே வந்து ஃபாரஸ்ட் எக்ஸாம். ஃபாரஸ்ட் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து ஃபாரஸ்ட் கார்டுக்கான கொஸ்டின் பேப்பர், உங்களுக்கு 100 செட் கொஸ்டின் பேப்பர் வந்து வைக்கிறோம் ஆன்லைன். ஏன்னா எக்ஸாமும் ஆன்லைன் டெஸ்ட் தான், அது நம்ம டெஸ்ட் வந்து ஆன்லைன் டெஸ்ட் தான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப் டு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் எக்ஸாம் டேட் வர வரைக்குமே நீங்க ஆன்லைன் டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகே, வாங்க சிலபஸ் போலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன படிக்கணும் அப்படின்னு பத்தி நான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாத டாபிக் என்ன டாபிக்? சிந்து சமவெளி நாகரிகம், அதாவது நம்ம ஒரு வரலாறு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதாவது பழைய அதாவது பாஸ்ட் ஃபியூச்சரை வந்து பாத்தீங்கன்னா ஆதரப்படுத்தி படிக்கிறது தான் வந்து வரலாறுன்னு சொல்லுவோம். அந்த ஆளுபடி நம்ம படிக்க போறதாங்க இந்த சிலபஸ். சிந்து சமவெளி நாகரிகம், ஓகேங்களா, நம்முடைய பழைய நாகரிகம் அப்படின்னு சொல்றது சிந்து சமவெளி நாகரிகம், அதாவது திராவிட நாகரிகம் அப்படின்னு கூட வந்து ஆராய்ச்சிகள் இருக்கு. அந்த சிந்து சமவெளி நாகரிகம் ஹரப்பா மாதிரி தரக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம், அதே போல அந்த சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னாடி இருந்தக்கூடிய நாகரிகம், அதாவது பழைய கற்காலம். அதாவது வந்து நமக்கு 4 கற்காலம் இருக்கு, ஒன்னு பழைய கற்காலம், புதிய கற்காலம், செம்பு கற்காலம், இரும்பு கற்காலம். அந்த இரும்பு செம்பு கற்காலத்துல வரக்கூடியதான் சிந்து சமவெளி நாகரிகம். ஓகே, சிந்து சமவெளி நாகரிகம் பழைய நாகரிகம். அப்ப நம்ம வந்து பழைய கற்காலம் படிச்சாலும் புதிய கற்காலம் படிச்சாலும் அதன் பிறகு சிந்து சமயம் செம்பு காலத்துல வந்துடும் அந்த சிந்து சமய நாகரிகம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இரும்பு கற்காலம். அந்த இரும்பு கற்காலம் என்னங்க, ஆரிய நாகரிகம். ஓகேங்களா, ஆரியர்கள் எப்படி உருவானாங்க, வேதங்கள் எப்படி உருவானுச்சு அப்படிங்கறத பத்தி சொல்லதான். ஓகே, இந்த ஆரிய நாகரிகத்தை படிக்கும் பொழுது புத்த சமண சமயம் வந்து பாத்தீங்கன்னா அது மகாவீரரோடதையும் புத்தரோட சமண சமயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம படிச்சிருக்கிறோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஆரியரோட படிக்கும்போது நீங்க ஆரிய காலத்திலேயே ஆரிய காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை வரும், அதனால அதே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதன் பிறகு வந்து மௌரியர்கள், குசானர்கள், புத்தர்கள், இந்த மூணு பேரும் வந்து ஒரே டாபிக்கா தான் வருவாங்க. அடுத்தடுத்து வருவாங்க. ஓகேங்களா, இப்ப சகாவர்த்தம் இது மாதிரி வந்து வருடங்கள் சந்திரகுப்த மௌரியர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குப்தர்கள், சந்திரகுப்த குப்தர்கள், அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து ஆறாவது மௌரிய குசானர்கள். அப்ப அந்த அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசர்கள், அதாவது மாபெரும் அரசுகள், அதாவது வடஇந்தியாவில் மாபெரும் அரசு மகர பேரரசு எப்படி உருவானுச்சு, அந்த பேரரசு எப்படி அரசுகள் பிரிஞ்சுது அப்படிங்கிறது வந்து மௌரியர்கள், அதுக்கு படிக்கக்கூடிய அரசுகள், குசானர்கள், புத்தர்கள், இந்த மூணு டாபிக் படிக்கிறீங்க. இந்த டாபிக் முடிச்ச உடனே தொடர்ந்து அடுத்த டாபிக் என்ன வரும், டெல்லி சுல்தானம். ஓகேங்களா, டெல்லி டெல்லி அரசுகள் எப்படி உருவாகிறாங்க, அதாவது துருக்கியர்கள் எப்படி வந்து இந்தியாவுக்கு நுழையிறாங்க அப்படிங்கிறது டெல்லி சுல்தான். டெல்லி சுல்தான் ஆட்சி முடிவு கொண்டது பாபர். பாபர் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கா முகலாயர்கள் ஆரம்பிச்சோம். முகலாயர்கள் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முகலாயர்கள் ஆரம்பிச்சு அதாவது இந்தியாவில் வந்து லீடிங் அவர் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் உருவாக்கிட்டு இருக்கும் பொழுது இடையில வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா அந்த இடத்துல வரவங்க யாருங்க, மராத்தியர்கள் வராங்க. இந்த மராத்தியர்கள் வந்து உங்களுக்கு சிவாஜி சிவாஜி இருப்பாரு, அவங்கள பத்தி நம்ம படிப்போம். அதன் பிறகு இந்த ராஜபுத்திர அரசுகள், தக்கான அரசுகள் கீழே நம்மளுடைய இந்த மகாராஷ்டிரா அந்த கீழே கதை தான் வந்து பாத்தீங்கன்னா தக்கான அரசுகள். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஓகே இதெல்லாம் நம்ம படிச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன படிக்கணும் அப்படின்னா விஜயநகர பாம்பினி அரசு. இது வந்து இந்த ரெண்டு அரசுமே ஏன் இங்க வந்து சொல்றீங்க, அப்ப இது வந்து 1300 வரும், அப்ப நான் கண்டிப்பா மேலே வரணும் டெல்லி சுத்தன அப்புறம் டெல்லி சுத்தன அப்பதான் வரும். இவங்களாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய பேரரசு, அதுக்கு கீழே வரக்கூடிய ஒரு இவ பேரரசு தான். அந்த பேரரசு வந்து இவங்கெல்லாம் ஒரு லிஸ்ட் வச்சுக்கலாம், இவங்க தனியா வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இவங்க இவங்க ஆட்சி பண்ணக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைடு. இப்ப விஜயநகர பேரரசு வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு வந்து தலைமையிடமா வச்சிருப்பாங்க, அதனால விஜயநகர பேரரசு, பாமினி பேரரசு. ஓகே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம். இதை நீங்க இந்த டாபிக் நீங்க ஒரு ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டாவே உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டாபிக் வந்து ஹிஸ்டரியில கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும்.
நெக்ஸ்ட் தென்னிந்தியாசு. ஓகே, தென்னிந்தியாசு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோழர் பாண்டிய பல்லவர், இது கண்டிப்பா சோழர் பாண்டிய பல்லவர் வந்து கண்டிப்பா அதிகம் படிச்சோம். அதிகபட்ச கேள்விகள் வந்து வரவாய்ப்புகள் வந்து தென்னிந்தியாசுகள் இருக்கு. நெக்ஸ்ட் நாயகர்கள், நாயகர்கள் மொத்த நாயகர்கள் வந்து மூன்று விதமா பிரிச்சுக்காங்க. அந்த மூன்று விதமான நாயகர்களை பத்தியும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல பாக்கலாம். அதே போல வந்து பாளையக்காரர்கள், நாயக்கர்கள் இருந்து வந்தவர் தான் பாளையக்கார முறை வந்து தெரியும். அந்த பாளையக்கார முறையில எப்படி பாளையம் உருவானுச்சு, பாளையக்காரர்கள் எப்படி உருவானாங்க, அவங்க ஏற்பட்ட சண்டைகள் என்ன, அதான் வந்து அந்த பாளையக்காரர்கள் தெரிஞ்சா முதல்ல புரட்சி தோற்றின் துறை யாருன்னு தெரியும், புலித்தேவர். அந்த சண்டைதான் வந்துட்டாங்க புரட்சிகள். அந்த புரட்சிகள் வந்து மூணு புரட்சிகள் சொல்லலாம், பாளையக்கார புரட்சி சொல்லலாம், அதுக்கப்புறம் வேலூர் கழகம் சொல்லலாம், அதுக்கப்புறம் வந்து சிப்பாய் கழகம். ஓகே, 1957 சிப்பாய் கழகம். ஓகே, இந்த இடையிலேயே முகலாயர்கள் பார்த்துட்டு இருக்கும் பொழுதே யார் உருவானா, ஐரோப்பியர்கள். ஐரோப்பியர்களோட வருகை வந்து ஓகேங்களா, ஐரோப்பியர்கள் யாரா, போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், இது மாதிரி வந்து பல அந்த அந்த நாட்டுக்காரர்கள் எல்லாமே அந்த ஐரோப்பியர்கள் தான். ஓகே, இந்த ஐரோப்பியர்கள் யாரு கடைசி ஸ்ட்ராங் ஆனா, ஐரோப்பியர் வருகை பார்த்தோம், அட்வென்ட் பார்த்தோம், பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கல யார் கடைசி நின்னா, யார் நின்னா உங்களுக்கு தெரியும், ஆங்கிலேயர் நின்னாங்க, அதான் வந்து ஐரோப்பியர் வருகை. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பியர் சீர்திருத்தம். ஓகே, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க உள்ள வந்துட்டாங்க, உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து ஆட்சிக்காக மட்டும் இல்லாம சீர்திருத்தமும் கொண்டு வந்தாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ரயில் சேவையில இருந்து சதி ஒழிப்பு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா சமூக சமூக சீர்திருத்தத்தில் வந்து ஐரோப்பியில கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்தியா வந்து பழக்கமாக அடிமைப்பட்டுருச்சு. அந்த இந்தியா அடிமைப்பட்டதுக்கு அப்புறம் வந்து விடுதலைக்காக போராட போறாங்க. அது இந்திய தேசிய காங்கிரஸ் ஓகேங்களா, இந்திய விடுதலை இயக்கங்கிறது இந்திய தேசிய காங்கிரஸோட காலம் ஆரம்பித்ததுல இருந்து 1947 இந்தியா விடுதலை சட்டம் ஏற்ற வரைக்கும் நீ இந்திய விடுதலை இயக்கம் கடைபிடிச்சாகணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடோட விடுதலை இயக்கம், ஓகே இந்தியா ஓவரால் இந்தியாவில என்னென்ன மூமெண்ட் என்னென்ன இயக்கங்கள் உருவானுச்சு, அதே போல பர்டிகுலர் தமிழ்நாட்டில் என்னென்ன இயக்கங்கள் உருவானுச்சு அதை பத்தி பார்க்கணும். அதன் பிறகு ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் ஓகேங்களா, இந்தியா சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன சீர்திருத்தம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி, அதாவது என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா புதிய கட்சிகள் உருவாச்சு, அது இந்தியா உள்ள இருக்காவது கட்சிகள் உருவாக்கும் ஓகேங்களா, நீதி கட்சியில இருந்து ஏடிஎம்கே வரைக்கும், நீதி கட்சி டிஎம்கே காங்கிரஸ் ஏடிஎம்கே வரைக்கும் எல்லா கட்சியும் எப்படி உருவானுச்சு, அவங்களுடைய அவங்க என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, அது மாதிரி நீங்க படிச்சாலும் ஓகே. இது மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஹிஸ்டரியில வந்து அதிகமா டாபிக்ஸ் இருக்கு. ஆனா நீங்க படிக்கிற முறையில படிக்கிற மெத்தட் நீங்க படிச்சுன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கொஸ்டின் அட்டம் பண்றீங்களோ அவ்வளவு கூட வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல இதுல வந்து பாத்தீங்கன்னா கேட்கப்படக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா வந்து கண்டிப்பா, ஏன்னா எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்னாவே வந்து ஹிஸ்டரி டாபிக் அதிகமா கேட்பாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 110 கொஸ்டின்ஸ் வந்து ஜிகேல வரும். அந்த 110 கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 6 டாபிக் இருக்கு. அந்த 6 டாபிக்ல வந்து ஹிஸ்டரி ஒரு டாபிக், அந்த ஹிஸ்டரி ஒரு டாபிக் வந்து மினிமம் நீங்க எடுத்துட்டாலும் பாத்தீங்கன்னா 15-17 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம், எதுல ஹிஸ்டரி எதிர்பார்க்கலாம். அப்படிங்கும்போது மொத்தம் 16-17 டாபிக் நான் பிரிக்கிறோம் ஓகேனா. இந்த இந்திய விடுதலை இயக்கம் பார்க்கும்போது நிறைய டாபிக்ஸ் வரும், ஐரோப்பியர் சீர்திருத்தம் ரொம்ப நிறைய டாபிக் இருக்கு. ஐரோப்பியர் பார்க்கும்போது என்னன்னா கவர்னர் ஜெனரல்ஸ் என்ன இருந்தா, யாரு நம்மளுடைய வாரன் ஹேஸ்டிங்ல இருந்து மவுண்ட் பேட்டன் ராஜாஜி வரைக்கும் யாரா இருந்தா அப்படி அவங்க சீர்திருத்தம் என்னன்னு அப்படிங்கறத பத்தி கண்டிப்பா படிச்சாகணும். அதே போல வந்து இந்திய விடுதலை இயக்கம் மூன்று நிலையா பிரிக்க போறோம் ஓகேங்களா, மிதவாத தீவிரவாத காந்தியவாதம் சொல்லி மூணு நிலையா பிரிக்கிறோம். அதே ஒவ்வொரு மூமெண்ட்லயும் என்னென்ன இயக்கங்கள் ஏற்பட்டுச்சு, என்னென்ன சட்டங்கள் கொண்டு வந்தாங்க அது மாதிரி பார்ப்போம். அதே போல வந்து நம்ம சீர்திருத்தம் பார்த்த முறையாக ராஜராம் மோகன் ஆரம்பிச்சா இருக்கட்டும், அல்லது தயானந்த சரஸ்வதி ஆரம்பிச்சிருக்கட்டும், விவேகானந்தா ஆரம்பிச்ச மலபார் இருக்கட்டும், எல்லாம் அவங்களுடைய சீர்திருத்த இயக்கங்கள் என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இது ஒரு போர்ஷன் போனாலும் இது ஒரு போர்ஷன் தனியா போகும் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து சொன்னா அரசு சார்ந்தோம், இதற்கு மேல வரது எல்லாமே இந்தியாவோட நெக்ஸ்ட் லெவல், அதாவது நெக்ஸ்ட் அடுத்த கட்ட போராட்ட அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக இந்த கட்டம் இந்த செகண்ட் ஆஃப் ஓகேங்களா. ஓகே, இந்த டாபிக் எல்லாம் தேடி தேடி நீங்க படிச்சாங்க சார், இந்திய சார் தேடி தேடி படிக்கிறது கலைவரங்க. உங்களுக்காக எங்களுடைய கற்கிற புக்ஸ் வந்து ஃபிங்கர் பிரிண்டுக்கான தனியா புக்ஸ் இருக்கு. ஓகே, நான் புக்ஸ் ஃபுல்லாக வாங்கலாம், ஹிஸ்டரி புக் மட்டும் வாங்கலாம், கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அதற்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எங்களோட நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷன் லைன்ல இருக்கக்கூடிய எங்களுடைய நம்பர் கால் பண்ணலாம், அல்லது உங்களுக்கு நீங்க முழு புக்கு வாங்கினாலும் எங்கள்கிட்டயும் வாங்கிக்கலாம், அல்லது நீங்க ஆன்லைன் அமேசான் மூலமும் வாங்கிக்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, எங்களுக்கு யூஸா இருக்கும் உங்களுக்கு யூஸா இருக்கும், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க.